பிளவுஸ்ல அடிக்கடி உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுதா, அப்போ இந்த விஷயத்த மட்டும் சரி பண்ணுங்க. பேசிக்கலா வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து அடிக்கடி ஷோல்டர் ஃபால் ஆகும்போது நம்ம நெக் வித்த செக் பண்ணணும், ஷோல்டரை செக் பண்ணணும், நெக்கோட டெப்த்தை செக் பண்ணணும். அதாவது உங்களுக்கு தேவையான நெக் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்க ஷோல்டர் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க மறந்துடுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு. எப்போ உங்கள் ஸ்லீவோட சுற்றளவு ரொம்ப டைட்டாக இருக்கோ அப்போ உங்கள் ஷோல்டர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் இது காரணம் இல்லை, உங்கள் ஆர்ம் ரவுண்டு வந்து எப்போ டைட்டாக இருக்கோ அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஷோல்டர் ஃபால் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளவுஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும், எப்படியாவது அந்த பிளவுஸை பாடியில் ஏற்றிடுவாங்க, ஆனால் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இடம் ஆர்ம் ரவுண்டோ இந்த ஸ்லீவ் ஓப்பனோ டைட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, பிளவுஸ் வந்து ஷோல்டரில் இங்கே நிற்காமல் அது வந்து மூவ் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லைன்னா உங்கள் எவ்வளோ நெக் டெப்த் எடுத்திருக்கீங்களோ அந்த நெக்கோட டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷோல்டர் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ என்னோட ஆன்லைன் பிளவுஸ் கிளாஸ், குர்த்தி கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா டவுன்லோட் மை சுவிட் ஷமா ஆப் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர்.